லேட்டஸ்ட் கிச்சன் சமையல் கீரை சாதம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை சாதம் செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். முதல்ல அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம். இப்போ கடலைப்பருப்பு போடுறோம். அடுத்தது உளுந்து பருப்பு. பூண்டு வந்து நல்ல பொருள் கலர்ல வந்துச்சு. அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் வந்துச்சு. இப்போ வந்து காஞ்சி மிளகாய் போடுது. இது வந்து மணத்தக்காளி கீரை. இது வயிற்றுல புண்ணு இருந்தால் கூட ஆற்றக்கூடிய சக்தி இது இருக்கு. இது சாப்பிட்டா வயிற்றுல அலசல் இருந்தால் கிளியர் ஆகிடும். உடம்புக்கு ரொம்ப தேவை நல்ல கீரை. என் நிலத்துல இருந்து எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் சுத்தமான நல்ல கீரை நிலத்துல வந்து தொசி வந்து இப்போ செய்ய போகிறாங்க. நல்லா வதக்கி அது வேகணும். கொஞ்சம் நேரம் வந்தால் தான் கொஞ்சம் இதாகும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கலக்கி மூடி வச்சிடலாம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேவையானதை என்னோட கேட்கலாம். நான் உங்களுக்கு சமைச்சு காமிப்பேன். நான் வந்து இந்த கீரையில் தண்ணி ஆட் பண்ணல. இருந்தாலும் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த தண்ணி சுருண்ட வரையிலும் கொஞ்சம் நேரம் கீரை வேகணும். பசங்களுக்கு வந்து தனியாக கீரை சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா ருசி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமில் இது காலையில் மத்தியானம் லஞ்சுக்காக செஞ்சு கொடுக்கலாம். தண்ணி வந்து இது நல்லா சுருண்டிச்சு. அடுத்தது சாதம் போட்டு கலக்கி இது ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கேன். சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆவி நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். கடைசி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். சாதம் ரெடி. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?